வணக்கம். அத்தனை நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஆடிப்பெருக்கு தின வாழ்த்துக்கள். பெருக்கு என்றாலே பாருங்கள், பெருக வேண்டும் என்கின்ற எண்ணம் தாங்க. சிறுக கட்டி பெருக வாழ் என்று சொல்லுவோம். பெருக்குதல் என்றால் கூட்டிக்கொண்டே போகுதல். இந்த ஆடிப்பெருக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக எல்லா திருவிழாக்களும் நாள் நட்சத்திரத்தை வச்சு தான் சொல்கிறணும்னு சொல்லுவோம். இன்னும் சொல்கிறதா இருந்தால் கிருஷ்ண ஜெயந்தியாக உடனே அதுக்குரிய அந்த நட்சத்திரத்தை சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்ரீராம நவமியாக அந்த நட்சத்திரத்தை சொல்லுவோம். இங்கே ஆடி மாதம் 18 நாள் என்று நாளை கணக்கிட்டு கொண்டாடப்படுகின்ற விழாக்களில் இது ஒன்றுங்க. நாள் தான் இதில் கணக்கு, இதில் நட்சத்திரம்லாம் கணக்கில். ஆடி மாதம் பிறந்துருச்சா 18 நாள் கொண்டாடுவாங்க. இதை கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன என்றால், ஆடிப்பட்டம் தேடி விதை என்கின்ற போது மேற்கு பகுதியில் மழை பெய்து ஆற்றிலே தண்ணீர் வரும்போது அதை வரவேற்பதற்காக, ஆற்றிலே நீர் இருந்தால்தான், அணைகளிலே நீர் இருந்தால்தான் அதை வைத்துக்கொண்டு நாம் வேளாண்மையை செய்ய முடியும். ஆடிப்பட்டம் தேடி விதைத்தால் தான் அறுவடையை நாம் தை மாதங்களிலே அறுவடை செய்ய முடியும். அந்த அறுவடை செய்வதற்கு நெல்லை விதைப்பதற்கு தண்ணீர் வேண்டும். தண்ணீர் வருகின்ற போது அதனை தெய்வமாக வழிபடுகின்ற முறை நம்முடைய முறை. பெண்கள் ஸ்ரீரங்கத்திலே அம்மா மண்டபத்திலே சென்று அங்கு மலர் தூவி வேண்டிய பூசைகளெல்லாம் செய்து மகிழ்வார்கள். அன்றைக்கு இன்னொரு சிறப்பு என்ன என்றால், ஸ்ரீரங்கத்திலிருந்து உற்சவர் புறப்பட்டு அம்மா மண்டபத்தில் எழுந்தருளி அன்றைக்கு பகல் முழுவதும் அங்கு காட்சி தருவார். இந்த ஆடி மாதத்திலே தான் எல்லா இடங்களிலும் சென்று நீராடுவார்கள். கூடுதுறை, பவானி கூடுதுறை சங்கம் அங்கு சென்று கூடுவார்கள். அதுபோல் எந்தெந்த இடத்துலலாம் தாமிரபரணி கரையா, எங்கெல்லாம் நதிகள் நீர் இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று கும்பிடுவார்கள். கொல்லிமலையிலே அறப்பலீஸ்வரர் என்கின்ற எம்பெருமான் அங்கே குடிகொண்டிருக்கிறார். அங்கு ஆகாய கங்கை என்று பெயர். நம்ம நீர்வீழ்ச்சியை பார்க்க போனோம்னா கீழே ஒரு 400 படி இறங்கி போகணும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடிப்பெருக்கு ரொம்ப முக்கியமாக கொண்டாடப்படும். அப்போ நம்முடைய மக்கள் மண்ணை வணங்கினார்கள், நீரை வணங்கினார்கள், ஆகாயத்தை வணங்கினார்கள், பஞ்சபூதங்களை வணங்கினார்கள் என்று நமக்கு தெரியும். அந்த பஞ்சபூதங்களில் ஒன்றாகிய தண்ணீர் பெருக்கெடுத்து வருகிற போது, புதுப்புணலாக வருகிற போது, அந்த புதுப்புணலை வரவேற்று, காவிரி தாயே நீ பூ விரித்தாயே, இது புணலார் என்று பூம்புணலார் என்று வைகையாற்றை பற்றி சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் கூறுவார். வைகையாறு எப்படி இருக்குமா, வெறும் மலர்களால் சூழப்பட்டிருக்குமா? வைகை நதிக்கரையாக இருந்தாலும், அது கங்கை காவிரி நதிக்கரையாக இருந்தாலும், எந்த நதிக்கரையாக இருந்தாலும் அங்கு சென்று மக்கள் வழிபாடு செய்கின்ற நாள் இந்த நாள். ஆடிப்பெருக்கு உண்மையாக சொல்வதாக இருந்தால் மனித வாழ்க்கையில் வளம் பெருக வேண்டும் என்ற எண்ணத்தோடு கொண்டாடப்படுகின்ற ஒரு திருநாள். நீரையும் நிலத்தையும் கண்டாலே மக்களுக்கு மகிழ்வு ஏற்படும். பொங்கி வரும் நீர் புது வாழ்வை உண்டாக்கி தரும். வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.